Smoking causes cancer. Smoking kills. புகை பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வீடு பூட்டி கிடக்கு, மாட்டையும் காணோம், எங்க போயிட்டான் பெரியசாமி? சின்ராச பாத்தியா? இப்பதான் மாட்டை ஓட்டிட்டு போறேன். ஏப்பா, இந்த பூம் பூம் ஆட்டுக்காரன் சிந்தராசு பாத்தியா? இப்பதான் போறாரு. சரிப்பா. ஏய் சிந்தராசு, ஏய் சிந்தராசு, தலைவர் உன்னை பாக்கணும்னாரு. என்ன விஷயம்னு தெரியலப்பா, பருத்தி காட்டுல நின்னுகிட்டு இருந்தேன், திடீர்னு என்னை கூப்பிட்டு சிந்தராச கூட்டு வந்தாரு. ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னப்பா தெரியும், வா வா வா. கும்புறங்கய்யா, வர சொன்னீங்களாமே. போன வருஷம் மார்கழி மாசம் இவன் வீட்டுக்கு போய் இவன் மக கல்யாண விஷயமா குறிப்பாத்து சொன்னியாடா? ஆமாங்கய்யா. நீ கொடுத்த உத்தரவாதத்தை தான் வடுகப்பட்டி சண்முகாசிரி மயனுக்கு இவன் பொண்ணை கொடுத்துருக்கான். பொண்ணை கட்டி கொடுத்த தேதியிலிருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இப்போ இவன் பொண்ணு வாழை வெட்டி வந்து வீட்டில் உட்காந்துட்டுக்கா. இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஜோசியம், ஜாதகம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் ஜனங்களோட நம்பிக்கைடா. இதுல யாரும் விளையாடக்கூடாது. உன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அருள் வாக்க நினைச்சுதான் ஜனங்க அவங்க குறைய சொல்ல உங்ககிட்ட வராங்க. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்த வேணாமா? காசையும் காவலுக்கு அரிசியும் வாங்கிக்கிட்டு கண்டதையும் உளறு போல இருக்கு. இல்லங்கய்யா. டேய், நீ சொன்ன வார்த்தை நம்பி அவன் குடும்பம் நடுத்தரவுல நிக்குதுடா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ சொல்றா? என் கந்த சொன்னா கடவுள் சொன்ன மாதிரிங்கய்யா. அவன் உத்தரவு கொடுத்து இதுவரைக்கும் யாரும் சோட போனதில்லை.
இவங்க விஷயத்துல ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியலையா. உங்க அப்பா தாத்தா காலத்துல இத தொழிலா பண்ணல, ஜனங்களுக்கு ஒரு சேவையா பண்ணாங்க. அதுக்கு தாண்டா எங்க அப்பா சன்மானமா உங்களுக்கு 2 சென்ட் நிலத்தையும் கொடுத்து அதுல வீட்டையும் கட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணாரு? உனக்கு ஏதாச்சும் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானடா. எதுக்குடா ஜனங்க வயித்துல அடிக்கிற? நீ குறி சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும். உன் மாட்டை வித்துட்டு எங்கிட்ட போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்க போ. போடா குறி சொல்ற மூஞ்சிய பாரு. இவன் ஒரு ஆளுன்னு அவன் பேச்ச கேட்டு பொண்ணை கொடுத்துருக்கிய. போங்க போங்க. அப்ப எனக்கு 12 வயசு ராகந்தா. அலங்காநல்லூர் மஞ்சு விரட்டில் மாடு பிடிக்க போன எங்கள் அப்பு வயிற்றுல கொம்பு கிழிச்சு குடல் செஞ்சு செத்து போனார். மாடு குத்தி அப்பன் செத்து போயிட்டாரன்ற கோபத்தில் நீ குளத்தொழியில் விட்டுறக்கூடாது. உன் உசுர் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு பூம்பூ மாட்டுக்காரன்ற பெருமையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்பா செத்து போயிட்டார். அன்னைக்கு ஆரம்பிச்சது ராகந்தா, மாடுக்கு தானே எங்கள் குலதெய்வம். இன்னைக்கு கூலி வேலைக்கு போனால் கூட தினம் 300-400 கிடைக்கும். சாப்பாடு மற்ற செலவெல்லாம் போக தலைக்கு வச்சு படுத்துக்கலாம். என்னடா கொடுக்குறாங்க ஜனங்க, என்ன கொடுக்குறாங்க? நீதான் பார்க்குறல்ல, 1-2 காசு இல்லைன்னா காவலுக்கு அரிசி, அதுவும் சில வீடுகளை கிடைக்கிறது இல்லை. எத்தனை நாள் பட்டினியாக கிடந்திருக்கேன் பார்த்துருக்கல்ல. என் அப்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறக்காகத்தான் இந்த பொழப்பை கட்டி அழுதுகிட்டு இருக்கேன். என்னை பார்த்து ஜனங்க வயிற்று அடிக்கிறேன்னு சொல்லிட்டாரா, ஈட்டியால் குத்துற மாதிரி இருந்துச்சு. வேறாண்டா, இந்த ஊரு உறவு அவ கொடுத்த இடம் வீடு எதுவுமே வேறாண்டா. நம்ம போயிடலாமாடா, உன்னை விற்க சொல்றாரா? உன்னை தவிர யாரு எனக்கு வேறாண்டா. நீ என் உசுர்றா கொலசாமிடா, பெருசா பேசுறாரு. போயிடலாண்டா கந்தா, உத்தரவு குடுறா. இந்த ஊர்ல இருக்கணுமா? இந்த ஊரை விட்டு போயிடலாமா? நாடோடி இவன் தானே நாடோடி, ஊரூராய் ஓடோடி அலைகிற இளந்துறவி, அட இவன் ஒரு தனிப்பிறவி. நாடோடி நாடோடி இவன் தானே நாடோடி, ஊரூராய் ஓடோடி அலைகிற இளந்துறவி, அட இவன் ஒரு தனிப்பிறவி. இவன் மேல குத்தம் சொல்லும் எவன் நெஞ்சம் சுத்தமில்லை, யார் யாரு புத்தன் இங்கே எண்ணி சொல்லையா. புடம் போட்ட தங்கம் இவன் அருள்வாக்கு சொல்லுறவன், குணத்தால சின்னராசு பாசக்காரந்தா. நாடோடி நாடோடி இவன் தானே நாடோடி, ஊரூராய் ஓடோடி அலைகிற இளந்துறவி, அட இவன் ஒரு தனிப்பிறவி. எங்கே பயணம் எங்கே போகும் தசையே தெரியாதே, பூம்பூம்பூம் மாட்டுக்காரன் பாட பெரும்பாடு. கால ஒன்னு கயிறு ஒன்னு கையில் உண்டு இவனோடு, தலையாட்டி பொம்மை போல வாழ்க்கை தடுமாறும். ஊமத்தம் பூவ இவன் ஊதி ஊதி பார்த்தானே, சத்தந்தான் வல்ல அடையேன்னு கேட்டானே. மாட்டத்தான் நம்பி நம்பி வாழுறான் இந்த தம்பி, நாளெல்லாம் வெம்பி வெம்பி அலைகிற இளந்துறவி, அட இவன் ஒரு தனிப்பிறவி. ஐயன்
செய்யும் யாருக்கு தெரியலையே. ஆடு வேற கட்டி கிடக்கு. உன்னப்பிள்ள பார்த்ததே இல்லையே இந்த மூஞ்சிய. அசலூர்காரன் போல இருக்கு. எழுப்பட்டுமா? வேண்டா வேண்டாம், தூங்கிட்டு இருக்கான்ல. உட்காரு. சிவா சிவா, பசிக்குதுப்பா. ஏ சீனிவாசா, எடுத்துட்டு வாப்பா. புளியோதரையில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல? ம், எல்லாம் சரியாக தான் இருக்கு. பண்டிதரே. தம்பி அசலூரோ? ஆமாங்க ஐயா, ஜக்கம்பட்டி. புடிநடையாக நடந்து வந்தீங்க போல் இருக்கு, அதான் அசந்து தூக்கிட்டீங்களா? ரொம்ப தொலைவிலேருந்து வரையலோ, மாடு வியாபாரமா? இல்லைங்கய்யா, நான் பூம்பூ மாட்டுக்காரன். ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கோச்சிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன். தெய்வ லட்சணம், உன்னை மாதிரி பூம்பூ மாட்டுக்காரங்கெல்லாம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் பாலமாக இருக்கிறவங்க. உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும். ஸ்ரீனி, அவனுக்கும் கொடு. பசியாக இருப்ப, இது வேணாங்கய்யா. கோயிலில் அன்னதானம் கொடுத்ததுப்பா, பிரசாதம் வேணான்னு சொல்லாத, வாங்கிக்க. பேர் என்ன? சின்ராஸ். ஏதாவது உதவி வேணுமா? என்னடா இவன் பரதேசி மாதிரி இருக்கானு பாக்குறியா? சொல்லு, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். தம்பி, பண்டிதரு இந்த ஊர்ல பெரிய ஆளு. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் வைராக்கியத்தோட இங்க வந்து தங்கியிருக்காரு. தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? நாங்களே இந்த மரத்தில் தான் தங்கியிருக்கோம். வேணும்னா நீ இங்கே வந்து தங்கிக்க. என்னப்பா யோசிக்கிற? நான் மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல, கந்தனும் கூட இருக்கான். கந்தனா? அவர் யாரு? இந்த அவன்தான். ஓ, இவன் பேர் கந்தனா? அதான் நெத்தியில் தெய்வத்தோட அம்சம் தெரிகிறது. பண்டிதரே, எமக்கு ஒன்றும் தெரியலையே. உமக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி, நேராக போய் வலது பக்கம் திரும்பி அரை பரலாங்க போனதும் ஒரு தோப்பு வரும். அதுக்கு மேற்கால 25 ஏக்கர் நிலம். என் தம்பி சொக்கலிங்கத்தோடது. அவன் குடும்பத்தோடு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான். அந்த இடத்துல சின்னதாக ஒரு குடிசையை போட்டு தங்கிக்க. உனக்கும் தங்க இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும், இடத்துக்கும் பாதுகாப்பு. என்ன சொல்கிற? என்ன தம்பி யோசிக்கிற? மாடு வச்சிருக்கியே, அந்த இடம் உனக்கு சௌரியமா இருக்குமேனு பார்த்தேன். யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களே. எவனாவது வந்து கேட்டானா, ஞானவேல் பண்டிதர் சொன்னார்னு சொல்லு, வாயை மூடிட்டு போயிடுவானுங்க. சரிங்கய்யா, நான் அங்கேயே தங்கிக்கிறேன்.
இங்க குடிசை போட்டதே? பதிலே சொல்லாம கம்முன்னு வரேன். ஊருக்குள்ள பெரிய மனுஷனா ஒருத்தர் இருக்கும்போது யார கேட்டா இங்க குடிசை போட்ட? நான் ஒருத்தர் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ வாடு காதல் வாங்க ஓவேல பாத்துட்டு இருக்க. யுகத்தோளும் பிடிச்சு உணர்ப்பணும். சரி சரி, காசு பணத்தை செலவு பண்ணி குடிசை போட்டிருப்ப, மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஒரு 500 மட்டும் கொடு. டேய், நான் பேசிட்டே இருக்க நீ வாடு போயிட்டே இருக்க, நீ என்ன சவுடா? உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன வேணும்? 500 only 500 ரூபீஸ். நான் எதுக்கு உனக்கு 500 கொடுக்கணும்? நீ யாரு? நான் யாரா? டேய், இந்த உதார கணேசனே சுத்துப்பட்டி 18 பட்டி நீ கேடுபறா, அப்ப தெரியும். நான் 19வது பட்டி, உன்னை யாரு எனக்கு தெரியாது. பாயா, குறவ மீன் மாதிரி நல்லுறானே. டேய் நில்றா, பெரிய மனுஷன் சொல்றத காது கொடுத்து கேளுடா. டேய், நீ குடிசை போட்டுக்கே, இந்த இடம் யாரோட இடம்னு தெரியுமாடா உனக்கு? யாரோட இடம்? எங்க தாத்தாவோட இடம்டா. அப்ப உங்க தாத்தா வர சொல்லு. அவரு லேட். லேட் லேட். ஓ, லேட்டா வருவாரா? ஊரு கிட்ட குப்பா, லேட்னா செத்து போனார்னு அர்த்தம்டா. அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு, இப்ப இந்த இடத்துக்கு நான் தான்டா அதிபதி. அப்படியா? அப்படித்தான். அப்ப அமெரிக்கால இருக்காரே சொக்கலிங்கம், அவருக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அதிகம்டா சொக்கலிங்கம் ஞானவேல் பண்டிதரோட தம்பி. அவன எப்படா உனக்கு தெரியும்? ஞானவேல் பண்டிதர் சொல்லிதான் இங்க குடிசை போட்டிருக்கேன். முதல்ல இடத்த காலி ஒண்ணு. டேய் டேய், லுங்கு லுங்கு ஓட வைக்கறா. டேய், நான் ஒரு பெரிய மனுஷன்டா, ஒரு 200-300 குடுறா. தர முடியாதயா? டேய், டீச்சருக்கு ஒரு 10-20 குடுறா. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்ற, ஏன் அப்படி சில்லத்தனமா நடந்துக்கற? டேய், வாங்கியே பழக்கப்பட்டுட்டா, ஏதாச்சும் குடுறா. சரியா, பிச்சைக்கார பையல இருப்பான் போல இருக்கு. என்ன பார்த்தாடா பிச்சைக்காரங்கற, ஒரட்டா தலையா, எங்க இருந்து வந்து யார் அம்பலம் பண்ற? யோ பையா, என்னைக்காவது ஒரு நாள் ஏண்ட சிக்கு. சொல்லிக்கொள்ள யாரும் இங்கே கிடையாதே, சொத்தாக நினைப்பதெல்லாம் இவனோட மாடே. மஞ்சனத்தி பூவ போல பொன்னொருத்தி வருவாளா, மஞ்ச கிழங்கு உன்ன மாறுல சுமப்பாளா. என்னத்த சொல்ல இவன் ஊற விட்டு போறானே, பழி சொன்ன ஊரே இவன் தள்ளி வச்சானே. காயங்கள் நெஞ்சிக்குள்ள, கோபங்கள் கண்ணுக்குள்ள, காலந்தா நீதி சொல்லும் கவலைகள் உனக்கெதுக்கு, அந்த கடவுள் துணை இருக்கு. இருப்பா வந்துறேன். போதும்பா. ஏ கந்தா, அவங்க வீட்டு முகத்தை பாரு, அவங்க பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும், சகலவித செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழ்வாங்களா? வாடா. அந்த ஆத்தா மகமாயி அருளால இந்த வீட்டுல சில பல நல்ல காரியங்கள் நடக்க போகுது. மக்கள் செல்வத்தால இந்த குடும்பம் தலைக்க போகுது. அக்காவுக்கு ஒரு வணக்கத்தை போடுறாங்க. அந்தா வாழ்க்கையில் நன்மையில் நடக்கிற மாதிரி அந்த மகமாயிட்ட கேட்டு அருளாக்கு சொல்றா. வீட்டுல ஆள் இல்லப்பா. வீட்டுல ஆள் இல்லையா? அப்ப இது பக்கத்து டாயா இருக்குமோ? பக்கத்து டாயோக்கு இந்த வீட்டுல என்ன வேலை நண்பா? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? எல்லாத்துக்கும் தலையாட்டுற. வாடா ஆயா, என்ன வட பாயசமா கொடுக்க போகுது.
இப்பதான் கடையை திறந்தான் வந்துட்டாயா. டே கந்தா, ஆத்தா மகமாய் அருளால அண்ணனோட கடையில எவ்வாறு அமோகமா நடக்கணும், அண்ணனோட குடும்பம் மேன்மேலும் சீரும் சிறப்புமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றா கந்தா. ஆமா தாமரா, இந்த காசு அவன் கொடுத்துருமா. தாமரை என்ற பெயருடைய கலையரசி, அந்த தாமரை பூ போன்ற பொலிவும் பேரழகும் பெற்ற இந்த அழகரசி இவ வாழ்க்கையில வசந்தம் வீச போகுது. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மாதிரி வீரமும் தீரமும் அழகும் பெற்ற ஒருவன் உன்னை தேடி வந்து மனம் முடிக்க போகிறான். இந்த தாமரை எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிள்ளைக்கு அருளாசி கொடுறா கந்தா. என் கந்த சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி பாண்டிய மன்ன மாதிரி ஒருத்தன் சீக்கிரமே உன்னை தேடி வருவான், உடனே உன் கல்யாணம் நடக்கும். கவலைப்படாத, கந்தனுக்கு ஒன்னால முடிஞ்ச காணிக்கையை கொடுத்துட்டு போவான். என்னமா வேணும்? ரெண்டு நூல் கண்டு கொடுங்க. இந்தாமா. ஏண்டா உதார் கணேசா, உன் பொண்டாட்டி ஆத்தா வீட்டுக்கு போனாலே வந்துட்டாளா இல்லையா? ஏயா, நான் கொஞ்சம் கிளுகிழுப்பா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் ஏதோ அப்படி இப்படி இப்படி இப்படியே மத்தளம் வாசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏன் கடுக்குது? வாசிப்படா, ஊருக்கு போனவ திரும்பி வந்தான்னா மத்தளத்தை பொத்து உன் தலையில மாட்டி விட்டுருவா. ஏன் அங்க பாரு, பூம்பு மாட்டுக்காரன். பூம்பு மாட்டுக்காரனா? அவங்க எல்லாம் இப்ப வர்றதே இல்லையா? இவனா? டேய் நில்றா. ஏண்டா ஊருக்குள்ள நாங்க எல்லாம் பெரிய மனுஷங்க இருக்கும்போது நீ வாட்டுக்கு திறந்து விட்டுக்கல, என்னவோ நுழைஞ்சு விடுவாட. சே பையா, என்னடா காத்துக்கிட்டு பாக்குற? இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. ஜனாதிபதியே அவார்டு வாங்கின ஊர்டாது. அந்த நல்ல பேரை கெடுக்க பூம்பு மட்டுக்கார வேஷத்துல வந்த தீவிர வாய்ந்தாடா நீ. யூ கம்மிங் பாகிஸ்தான்? நோ நோ, ஐ அம் கம்மிங் இந்தியா. இந்தாங்க என் ஐடி கார்டு. ஊரு ஜக்கம்பட்டி தேனி மாவட்டம் தேரு சின்ராசி சன்னா பிர்லாண்டி வயசு 28 அட்ரஸ். அதான் பெரிய மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கல, அப்பள மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு. நான் ஒரு இந்திய குடிமகன். நானும் குடிமகன் தாண்டா. சாயங்காலம் 5 மணிக்கு ஒயின் சாப்பிட வந்து பாரு, அப்ப தெரியும் இந்த உதார் கணேசா எப்பேற்பட்ட மொடா குடிமகன். இங்க பாருங்க, இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு என்ன தடுத்தீங்க? தொழில் பண்ண விடாம ஒம்பு பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். என்னது, இந்த பெரிய மனுஷனே உள்ள தள்ளிடுவேன்? ஏண்டா, காலகாலமா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து பல நொம்பளங்களை சந்திச்சு அம்பலம் பண்ணிக்கிட்டு தெரியவன் நானே. நாங்க கேட்காம யாரா கேக்குறது? மரியாதையா போயிரு, இல்லாட்ட ரணகலம் ஆயிடுறாமா. அண்ணே, இந்த ஊருக்கு எப்ப ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்க? 2008 அந்த வருஷம் சூடான் நாட்டுக்கு நான் சூட முடிக்க போயிருந்தேன். கொடுத்துங்க. என்ன சொன்ன? ஒண்ணு இல்லண்ணா, கொஞ்சம் அசந்தா பல்ப்பு சொறி வீர அடங்க மாட்டேங்கிறானே. ஏ கந்தா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான்டா. கோச்சிக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டோமே, எங்கே தடுமாற போகிறோமோன்னு நினச்சேன். ஞான விளையா புண்ணியத்தில் இந்த இடம் கிடச்சிது. இன்றைக்கு வருமானம் 126 ரூபாயும் 3 படி அரிசியும். நாளைக்கு ஊர் சந்தையாம் போய் உனக்கு புண்ணாக்கும் தவிடும் வாங்கிட்டு வரணும். பணம் போதுமான்னு தெரியல, விற்கிற விலைவாசிக்கு கையில் இருக்கிறதுலாம் எந்த மூளைக்குடா. என்னடா விளக்கு வச்சனும், உனக்கு எஃப்எம்ல பாட்டு கேட்கணுமே. இரு வரேன். சின்ன கண்ணனுக்கு என்னதான் என்னடா
இளையராஜா சாப்பாடு தான் வேணுமா? ஓடுவாங்கடா, நானா பண்ணு போடுறேன். நீ தாமரை தானே? ஆமா, நீ தான் இங்க குடிசை போட்டிருக்கியா? ஞானவேல் பண்டிதர் தான் போட்டு சொன்னாரு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? டவுன்ல பூக்கடை போட்டிருக்கோம், வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். ஓ, இங்க நீ மட்டும்தான் இருக்கியா? நானும் கந்தனும். கந்தனா? இதோ அவன் தான். ஓ, இதான் சொன்னியா? பாண்டிய மன்னன் எப்படி இருப்பாரு? பாண்டிய மன்னன் போட்டோ கிடைக்குமா? நானே ஒரு பரதேசி, என்கிட்ட போய் பாண்டிய மன்னன் போட்டோ கேக்குற? அம்மா, எதுக்கு அந்த போட்டோ கேக்குற? நீ தானே சொன்ன எனக்கு வரப்போற மாப்பிள்ள பாண்டிய மன்னன் மாதிரி இருப்பாருன்னு. அதான் மனசுக்குள்ள பெரிய ஆசையெல்லாம் வளர்த்துக்காதுள்ள, நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா அப்புறம் மனசு சங்கடப்படும். கிடைக்கிறத ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ பழைக்கணும். உன் மனசுக்கு பாண்டிய மன்ன மாதிரி நல்ல மாப்பிள்ளதான் கிடைப்பேன். நிசமா? என் கந்தன் சொல்லியிருக்கான், கடவுள் சொன்ன மாதிரி உன் ஆசை நிறைவேறும். போயிட்டு வர. இல்லை கந்தா, உனைய நம்பி தாண்டா வாக்கு கொடுத்துருக்கேன். அவன் மாப்பிள்ள விஷயத்துல ஏதாவது எசக்கு பசக்கு ஆச்சு, நம்மளை ஆஞ்சு விடுவா. அப்புறம் இந்த ஊரின் காலி அனுப்பிட்டு இப்படியே தெரிய வேண்டியதுதான். மாடு இன்னும் வரலையாடி? இன்னும் வரலாமா? போய் பத்திட்டு வா. சரி, எங்கேயாவது போயிட போதுரி, சீக்கிரம் போய் பத்திட்டு வா. என்ன நினைப்புல இருப்பாளோ தெரியல. டே குமார், என்னக்கா? உன் ஹிஸ்ட்ரி புக்ல பாண்டிய மன்னன் படம் இருக்கா? இல்லையக்கா. ஸ்கூலுக்கு போய் யார்கிட்டயாவது கேட்டு வாங்கிட்டு வரியா? சரிக்கா, சார்ட்ட கேட்டு வாங்கிட்டு வரேன். பாண்டிய மன்னன் யார மாதிரி இருப்பாரு? கந்தா, எங்க போனா? மேச்சருக்கு விட்டு போனேன், அவனை காணுமே. கந்தா! தெய்வானே! கந்தா! தெய்வானே! யாரு? தெய்வானே! ஏய் தெய்வானே! ஓ, நீதானா? யார தேடுற? தெய்வானே. தெய்வானே யாரு? உன் தங்கச்சியா? எங்க வீட்டு பசுமாடு. ஓ, நான் கந்தனை தேடி வந்தேன், நீ தெய்வானை தேடி வந்தியா? ஆமா. ஏய், என்ன புள்ள அங்க என்னத்த பாக்குற? என்ன புள்ள? ஒண்ணு இல்ல. சொல்லு புள்ள. கந்தனும் என் தெய்வானையும் அங்க அசிங்கம் பண்ணிட்டு இருக்குது. அசிங்கம் பண்ணிட்டு இருக்குதுங்களா? அப்படின்னா சி போய் என்னது போயாவா? அங்க போகாத. அதுங்க சந்தோஷமா அனுபவிச்சிருங்க, அதை போய் அசிங்கிற மனுஷன் நாலு சோத்துக்குள்ள பண்றான். அதுங்க வெட்ட வெளில பண்ணுதுங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. அதுங்களுக்கு அஞ்சறிவு தான் புள்ள, தொந்தரவு பண்ணாத. போ. அப்போ என் தெய்வான? அதுவா வந்துடும் புள்ள, நீ போ புள்ள. உன் கந்தனை கொஞ்சம் கண்டிச்சு வை. உன் தெய்வானைய கட்டி போட்டு வை. பாண்டிய மன்ன மாதிரி ஒருத்த வருவான்னு சொன்னியே, அவன் எப்போ வருவான்? எப்போ வேணாலும் வருவான். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு. ஐயா கும்பிடுறேங்கய்யா. நல்லா இருப்பா. சின்ன வசதி தானே? ஆமாங்கய்யா. எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. அங்க இட வசதி எல்லாம் எப்படி இருக்கு?
இடத்துக்கு என்னங்க குறைச்சல? ஆமா, எங்க போற? மாடு மேச்சலுக்கு போயிட்டு இன்ன வரல. அதான் சரி சரி வரப்பா. நேத்து உங்களை பாக்குறதுக்கு மரத்துக்கு வந்தேங்கயா? ஆமாமா, சீனிவாச சொன்னால நேத்து கக்களத்தூர்ல ஒரு காது குத்து, அதான் அங்க போயிட்டேன்ப்பா. சரி போயிட்டு வரேன். சரிங்க வரப்பா. பேட்டரி போச்சு. கந்தா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எந்த ஊருக்கு போனாலும் ஆம்படுற பசுமாடுகளை போலங்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அனுபவி ராசா, அனுபவி. கந்தா, இன்னைக்கு எஃப்எம்ல பாட்டு கேட்க முடியாது, பேட்டரி தீந்து போச்சு. நான் வாசிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா. என்னை அசிங்கப்படுத்துற ஒரு அளவு இருக்கு. ஓ, இதான் உங்க பூக்கடையா? ஆமா. என்ன வாங்கிட்டு போற? மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் வாங்கிட்டு போறேன். வேற ஒண்ணும் வாங்கலையா? கையில இருந்த காசுலாம் இதுக்கே சரியா போச்சு. பணம் வேணுமா? வேணாம் புள்ள. கடனா தரேன், அப்புறம் கொடு. எதுக்கு புள்ள வேணாம்? அப்புறம் ஒரு விஷயம், நான் அந்த பாண்டிய மன்னனை பார்த்தேனே. அப்படியா? நீ பாக்குறியா? எங்க காமி? இது ஏது புள்ள? நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுது. என்னது? கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்ததியா? உனக்கு புரியாது. ஓ, இவர் தான் பாண்டிய மன்னனா? சூப்பரா இருக்காருல்ல. இவரை மாதிரி மாப்பிள்ள தானே எனக்கு கிடைப்பாருன்னு சொன்ன. கிடைப்பாரா? கிடைப்பாரு கிடைப்பாரு. இந்தா பத்திரமா வச்சுக்க, வரட்ட. யோ, நீ கூட பாண்டிய மன்னன் மாதிரிதான் இருக்க. மனசுல வெத ஒண்ணு வெதக்கிற என் குயிலே, கொடியே அது முளைக்குது தழுக்குது செழிக்குது என் மயிலே. அடியாரடி மலரே தாவண் புயலே, என்னை கொல்லாதே. மழை தூவி நனைஞ்சாச்சு, மழகாம இணைஞ்சாச்சு. மழை தூவி நனைஞ்சாச்சு, பழகாம இணைஞ்சாச்சு. அடியே என் மனசுல வெத உண்ண வெதக்கிற என் குயிலே. அடியே, உன்னே யாவார்த்த பாரு, இல்லைன்னா அவனை பாரு. ஒரு மலை பூக்கு எம்டு நேரம் முடி நிக்கிறது? இது யாவாரம் பார்த்து கிடைக்க போச்சு. இவர்த்த கேட்கலாம். அண்ணே, பாண்டியனை பார்த்துருக்கீங்களா? பாண்டியனா? இந்த மண்வாசன படத்தில் நினச்சானே அந்த பாண்டியன் தானே? என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறான், லூசாக இருப்பானோ. இவன் கடையில் டீ குடிக்கிற ஒன்று தான், பால்டாயில் குடிக்கிற ஒன்று தான். ஏன் பால்டாயில் குடி? வணக்கம்ண்ணே. பாண்டியன் உனக்கு இவனுக்கும் ஏதாவது ஒத்துமை இருக்கா? நான் இந்த பாண்டியனை சொல்லனே. வேற எந்த பாண்டியன்? மதுரை ஆண்டாரு அந்த பாண்டியன். ஓஹோ, பாண்டிய மன்னே. அவர்தான் அவர்தான். அவரு ஒன்னே மாதிரி இருப்பாரு. எச்சாட்லி எச்சாட்லி. யார யாரோடா கம்பேர் பண்றது? அவரு மதுரை ஆண்ட மன்னே. நீ மாட்டு ஓடி தர நொன்ன, போட போடா. ஒரு முடிவோட தான் ஊருக்குள்ள வந்திருப்பானோ. அண்ணே 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 அண்ணே, மதுரை ஆண்டாரே பாண்டிய மன்னே, அவரை பார்த்துருக்கானே? நான் வந்து அப்போ பிறக்கலப்பா.
அடைச்சிட்டு வீட்டுக்கு போகிற நேரமாச்சே. இன்னைக்கு சந்தங்கிறதால லேட்டாக வருவாளோ. வயிறு வேற சரியில்லை, கடமுடங்குது, என்ன பண்ணுறது? ஐயோ கந்தா, வயித்த கலக்குது, வெளியே போயிட்டு வந்துடுறேன். குழு சத்தம் கேட்டால் சவுண்டு கொடுத்துரு, சரியா? ஐயோ என்னைய அப்படி பாக்குற? ரொம்ப தான் அழகா இருக்க. ஏய், நான் பாண்டிய மன்ன மாதிரி இருக்கேன்னு சும்மா தானே சொன்ன? சொல்லுபுல. நீ சொன்ன வார்த்தை நெஞ்சுக்குள்ள பட்டாசு கொளுத்து போட்ட மாதிரி தமால் டுமேல்னு. ராத்திரி பூரா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நாங்க மட்டும் தூங்கி கொரட்ட வட்டமாக்கும். நேத்து ராத்திரி எங்க போன? உன் வீட்டை பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா கரைக்கு போயிருந்தேன், அந்த நேரத்தில் வந்துட்டியோ? ஆளுக போய் வந்துட்டு இருந்தாங்க, இல்லனா காத்துட்டு இருந்திருப்பேன். வரட்டுமா? இவ வந்தேங்கிறா. கந்தங்கிட்ட குரல் கொடுக்க சொன்னே, அவன் கொடுக்கலையே. ஏ தாமர, என்ன உன் கொலுசுங்க? திருகாணி கழட்டி விழுந்துருச்சு, அதான் கழட்டி வச்சிருக்கேன். ஏன் கேக்குற? ஒன்றும் இல்லை, நீ போ. கந்தை ஏன் குரல் கொடுக்கலன்னு இப்பத்தான் தெரியுது. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்.
இந்த நேரத்துல எதுக்கு வந்த? அம்மா முழிச்சாங்கனா பிரச்சனை ஏறு, போயிடு. உன்ன பொண்ணு பக்கம் வந்தாங்களா? திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, என்னால மறக்க முடியல. என்னாச்சு? என்ன உங்களுக்கு பிடிச்சு போச்சு, ஜாதகத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கான்? நீ சொன்ன மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கான். வேற மாதிரினா? சினிமா நடிகர் மாதிரி இருக்கான். டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறான். கை நிறைய சம்பாதிக்கிறானா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஜாதகம் பொருந்துச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிருவாங்கல்ல? என்னது? பிரிச்சு பாரு. அம்மாவோட கொலுசு பாதுகாத்து வச்சிருந்தேன், உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆசாரிட்ட கொடுத்து பாலிஷ் போட்டு. உனக்கு தான் என் கல்யாண பரிசு, என்ன மறந்துட மாட்டியே. அங்க யாரும் நிக்கிறான் பாரு, தாமரை உள்ள போயிடு. பணத்தை கொடுக்காம எந்திரிச்சு ஓடுறேன் பாரு. வடுகப்பட்டி மாணிக்கம் கூப்பிட்டேன், அவன் கூடையாவது போயிருக்கலாம். ஒண்ணுமே நடக்கடா, ஏன் இப்படி தோர்த்துறிய? ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி கட்டி வச்சு அடிச்சீங்களடா. இந்த வந்துட்டா, அவகிட்ட அடி வாங்கி பாருங்கடா, அப்ப தெரியும் என்னன்னு. வாடிடா சத்தி, தூக்கி போட்டு மிதி. எனக்கு ஒண்ணுனா என் பொண்டாட்டி விடுவாளடா? இப்ப ஓடுறிய, திருட்டு பயல. அடுத்த வீட்டுல களவாண்ட இருக்க, உனக்கு அறிவு இருக்கடா? களவாங்க போகலடி. வேற எதுக்கே போன? நான் தாண்டி களவாங்க போனேன், தெரியாம களவாண்டி. இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன். இனிமே வீட்டு பக்கம் வந்த செருப்ப கட்டி அடிப்பேன். தூப்பு கட்ட பயல, வாத்த கோண வச்சிருக்க வச்சுக்கிறேன். இதுக்கே இந்த போல புழக்கிறாளே, அந்த காரியாபட்டி கனகா மேட்டர் தெரிஞ்சிருந்துச்சுனா ஆத்தாடி. டே கணேசா, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சுரா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். ஓடிப்போ, எங்க போயிருவ? உண்மையிலேயே தாமரை வீட்டுக்கு வந்த திருடன் யாரு? உன்ன பாக்க வீட்டுக்கு போன. கல்யாணம் முடிவாயிச்சா? ஜாதகம் பார்த்துட்டாங்க, ஏழு பொருத்தம் இருக்கான். வர தை மாசம் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. ஓ, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரையா? சந்தோஷம் தானே? சொல்லு தாமர. என்ன நிறைய பேர் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் சாமி கிட்ட போய் எப்படியும் இந்த சம்பந்தம் அமைஞ்சிடணும்னு வேண்டிக்குவேன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கும் அப்படிதான் வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட. அழுகாத, அழுகாத உள்ள. அருவி போல் பொழிகிற
2008 வருஷம் தச்சகுடி கிராமத்துக்கு சமத்துவ கிராமம்னு ஜனாதிபதி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அங்கே ஏழை பணக்காரங்க மேல் சாதி கீழ் சாதின்னு பிரிக்காமல் தாயா புள்ளையாக பழகுவாங்க. ரெண்டு பேரும் சம்பந்தம் கூட பண்ணிக்குவாங்க. அதனால் உங்கள் விஷயத்தில் சின்ன நம்பிக்கை இருக்குது. தாமரை குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இவ அப்பா லோகநாதன் என் பிரஸில் தான் 20 வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருந்தான். பாவம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலி வந்து அதுக்கப்புறம் இவ அம்மா வள்ளிமயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவளை வளர்த்து ஆளாக்குனான். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன். வள்ளிமயில் என் பேச்சை தட்டாது. இருந்தாலும் பொண்ணை பார்த்து ஜாதகம் பொருத்தெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட கல்யாணம் முடிவு பண்ணுற சூழ்நிலையில் உங்கள் விஷயத்த வள்ளிமயில் எப்படி எடுத்துக்கொன்னு எனக்கு தெரியலை. நான் பேசி பார்க்குறேன், நீ போமா. என்னடா மனசு பதறுதா? 10 வருஷம் பழகின மாதிரி இப்படி துடிக்கிற? தைரியமர்றா, காக்கா குருவி கூட காதலிக்குது, நீ காதலிக்க கூடாதா? அவ உனக்குன்னு இருந்தா யாராலையோ ஒண்ணுமே பண்ண முடியாது. போடா. சின்ராசு, நான் வள்ளிமயில்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தோப்பு தொரவு காடு கரனு நீங்கள் சுற்றிட்டு தெரியக்கூடாது. யாராவது பார்த்தா அதுவே பிரச்சனையாயிடும்பா. ஏன்னா நீ அசலூர்காரன், புரிஞ்சுதா? போ. என்ன ஓய், நீரும் உன் வயசில் இந்த மாதிரி காதல் கீதல் ஏதாவது? இல்லை போய், 19 வயசுலேயே மாமியை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு இப்போ தானே புரியுது. ஆ, புரியும் புரியும், வா. ஏய், அந்த பையன் பேசுது. யாரு? அதாண்டி அந்த மாப்பிளக்கார பையன். இந்த பேசு பேசு பேசுடி. ஹலோ. ஏங்க பேசுறதுக்கு காசு கேட்பீங்க போல இருக்கு. நான் தான் பேசணுமா? ஏன் உங்க அம்மா கிட்ட என் நம்பர் வாங்கி பேச மாட்டீங்களா? அதான் நீங்க பேசிட்டீங்களே. வீட்டில் தை மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஐப்பசி மாசம் முடிச்சுக்கலாம்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? ஏங்க ஃப்ரீயாவே பேச மாட்டீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னமா லூட்டி அடிக்கிறாங்க தெரியுமா? வச்சுட்டுமா? ஏங்க நான் தான் கூப்பிட்டுருக்கேன், என் காசு தான் போகும், பேசுங்க. தலைவலிக்குது. ஓகே ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு கூப்பிடுறேன். குட் நைட். அந்த பையன்கிட்ட அன்பா ஆதரவா ரெண்டு வார்த்தை பேசக்கூடாதா? கடங்காரங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. உன்னை எப்படி கரை சேர்க்க போறனும் தெரியல. கந்தா, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதுரா. தாமரை அம்மா என்ன சொல்லுமோ தெரியல. ஞான வேலையை வேற தாமரையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வெளியில் தானே பார்க்கக்கூடாதுன்னாரு. அவள் வீட்டிலையே போய் பார்த்துட்டா? நீ கொஞ்சம் இரு, அடுப்புல சோறு இருக்கு, கவுத்திட்டு வந்துடுற. நீ உள்ள போ. என் பொண்ணு தாமரைக்கு
வரச்சு குடியில மாப்பிள பாத்துருக்கோம், ஜாதக பொருத்தம் கூட பார்த்தாச்சு, வர தையில கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பாக்குறோம். உன் மாட்டுக்கிட்ட உத்தரவு கேட்டு சொல்லு. ஏ தம்பி, இந்த கேட்டு சொல்லுமா. கந்தா, இந்த அம்மா சொன்னதை கேட்டியா? இந்த வீட்டோட சௌபாக்கியவதி தாமரைக்கு வரிச்சு குடியில மாப்பிள்ள பார்த்து முடிவு செஞ்சிருக்காக. போற இடத்துல மக சீரும் சிறப்புமா வாழணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அம்மாவோட ஆசை நிறைவேறுமான்னு அருள் வாக்கு கேட்டு சொல்றா கந்தா. பொண்ண வரிச்சுக்குள்ள கட்டி கொடுத்துடலாமா? வேற இதோட நல்ல சம்பந்தம் அமையுமா? அந்த பொண்ணு மனசுக்குள்ள யாரையும் நினைச்சிட்டு இருக்காளா? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் அமையுமா? என்னடா ஒரு தார்பணத்தையும் மாட்டு வாய்க்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்க? மாட்டுக்கு பசினே. ஓஹோ, ஒன்று செய்வேன். நம்ம பாய் கடையில் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுவேன். யார் ஆய்வேன், மனுஷனுக்கே வழியாக்கான ஒரு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்காரு. ஒன்று தின்னுவாப்போம். பழம் நல்லா ருசியாக இருக்குடா. இன்னொன்று விடுவேன். மாட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா உரிச்சு உரிச்சு தின்னுட்டு இருக்கேன். ரொம்ப தான் மூவ் பண்ணுறேன். சும்மா இருண்ண, 250 ரூபா கொடுத்து பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உரிச்சு உச்சு ஓ வாயில தள்ளிட்டு இருக்க. 250 ரூபா கொடுத்து பழம் வாங்கினியா? இவன்ட்டு பணம் கொஞ்சம் விளையாடும் போல இருக்கு. இவன் அவனத்தான் இருக்குமோ? டேய், தாமரை வீட்டுக்குள்ள திருடு மூத்துட்டானே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே, ஊருக்குள்ள பேசிட்டாங்க. டேய், அது நீ தானே? சும்மா விளையாடாதானே, எனக்கு திருட்டு பழக்கம்லாம் கிடையாது. டேய், தைரியமா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எங்க, நீங்க தான் கலவுண்டிருக்கீங்க, அதனாலதான் ஊருக்குள்ள எல்லாரும் உங்களை கட்டி வச்சு அடிச்சாங்களாமே. அது உனக்கும் தெரிஞ்சு வச்சா? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்றீங்க, இப்படி அடி வாங்கலாமானே? டேய், நான் அடி வாங்கினது உண்மைதான்டா, ஆனா சத்தியமா தாமரை விட்டு பக்கம் கூட நான் போலடா. அப்ப ஏன்னே ஆளுகளை பார்த்துட்டு ஓடுனீங்க? அது அப்புறம் உனக்கு தெரியும். ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. லண்டன் பிபி சினிஸ் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கடா. ஆமா, எதுக்கு நான் கருவத்தூர்ல இருந்து எந்திரிச்சு ஓடுனேன்? ஓ, அப்ப நீங்க மாட்டது காரியாபட்டி கனவா மாட்டலையா? எப்படிடா நான் வெளியே சொல்லுவேன்? அதான்டா, இதுக்கு அது பெட்டர்னு வழிய நானே ஏத்துக்கிட்டேன். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தானடா. ஆமா ஆமா ஆமா. ஒரிஜினல் திருட யாரு? தாமரை வீட்டுக்கு போன ஒரிஜினல் திருட யாரு? விடமாட்டேன்டா. வெளியூருக்கு போன வெத்தலை சோசியன் வரட்டும், அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் தலைய மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுத மேல ஏத்தல, நான் உதார்கணை செய்யலடா. வர்றண்டா என் பூம்பும் புல்டோசர். உடனே கோவிலுக்கு வந்து ஞானவேல் ஐயாவை சந்திக்கவும். இப்படிக்கு நாராயணன். நீ பரந்த நீர்ப்பும் சடை மேலோ நிலாவின் மடிசூடி ஏர் பரந்த வினவில் வலை சோர என் உள்ளங்கலம் உளற்பரந்த உலகில் முதலாகிய ஓரூரிது
வெண்ணப்பேர் பரந்த பிரமாபுரமேவிய பெம்மானி. ஓம் சிவாய நம. தாமரை அம்மா கிட்ட பேசினேன், அவளுக்கு மக ஆசை தான் முக்கியம். உனக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சிட்டா. ஆனா ஒரு பூம்பூம் மாட்டுக்காரனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கிறா. பெத்தவ அப்படி நினைக்கிறத தப்புன்னு சொல்லிட முடியாது சின்ராசு. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி யாரு வேணாலும் கனவு காணலாம். உனக்கு தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறது கனவுனா, தம் மகளுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு வள்ளிமயிலும் கனவு கண்டிருப்பாள்ல. உங்க கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்கு சின்ராசு. அது நடக்கணும்னா நீ இந்த தொழிலை விட்டுறணும். மாட்டை வித்துட்டு 2 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும். இது வள்ளிமயிலோட கண்டிஷன். டவுன்ல பூக்கடை வச்சு தரங்கிற மகளோட ஒத்தாசையா இருந்து பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்ற. நீ என்ன சொல்ற? உன் மனசுல பட்டத தைரியமா சொல்லு சின்ராசு. நான் இந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது நீங்க தேவாரம் பாடிட்டு இருந்தீங்க. தேவாரம் பாடின இந்த வாயால் இப்படி ஒரு செய்தியை கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? நான் பூம்பு மாட்டுக்காரன்தாயா, சாகுற வரைக்கும் இதை பெருமையா சொல்லிக்குவேன். என் அப்பனு கொடுத்த வாக்க மீற முடியுமாயா? அதுக்காகத்தான் வீடு வசலாம் விட்டுவிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். என் கந்தனை வித்துப்பட்டு இடம் வாங்கணுமா? ஐயா என் உசிரியா, 10 நிமிஷம் என்ன பார்க்கலன்னா துடிச்சு போயிடுவான். அவனை விட்டுட்டு வேற ஒரு சொன்ன வேறாயா? தாமரை மறக்கிறது கஷ்டம்தான். தாமரைய மறக்க முடியாதுரா. உன் உசுறு இருக்கிற வரைக்கும் அவ உன் நெஞ்சுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான். காதல்னா என்ன நினைச்ச? வள்ளிமயிலுகிட்ட உனக்காக எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். நீ வைராக்கியம் பிடிச்சவன எடுத்து சொல்லிட்ட. என்ன பண்றது, அவ சம்மதிக்க மாட்டேங்கிறாள. தாமரை அவ புள்ளடா. அவங்க புள்ளைய அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டுமையா? என் கந்தை இல்லாம எனக்கு எதுவுமே இல்லையா? அவங்க பார்த்த மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுத்துட்டோம். தாமரை இங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். சாமி கிட்ட வேண்டிக்கிறியா? நான் வரையா. நைட்டு போனது தாமரை பத்தி பேசும்போது கனகா பத்தி என்னோடு வாய முடிச்சு போயா. யோ, நான் இந்த ஊர் கவுன்சிலர். என்ன பெரிய
யோ யோ நில்லியா, கூப்பிடுற போயிட்டே இருக்க. நான் என்னையா தப்பு செஞ்ச? உன் மேல ஆசை வச்சது தப்பா? ரெண்டு நாள் சோறு தண்ணி இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் இப்படி என்ன தவிக்க விடுற? வாத்தா போற கண்டிஷன்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்னையா சொன்ன யாத்தா? சாதிசனம் பார்த்தாலா இல்ல பணக்காசை பார்த்தாலா? வேற பொழப்ப பாருங்கிறா, அது உனக்கு குத்தமா போச்சா? ஏன் இப்படி என் உசுர வாங்குற? உன் ஆத்தா பாத்துருக்க மாப்பிளைய கட்டிக்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. யாராவது பார்த்தா பிரச்சனையா இருப்பது. போய் அப்போ ஆம்பள புத்திய காமிச்சிட்டல. உனக்கு உண்மையில என் மேல ஆசை இல்ல. உனக்கு எல்லாமே உன் மாடுதானே, அதையே கட்டிக்கிட்டாரு. இனி உன் மூச்சிலே முழிக்க மாட்டேன். போய் இப்ப என்ன நடந்துருச்சு? சாயங்காலத்துல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சு உம்முட்டிருக்க. உன்னாக்கு தண்ணி கொண்டு வந்து செம்பிட்டு நேரமாச்சு, ஒரு மடக்கு கூட நீ குடிக்கல. என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க சொல்றா? ஓ, தாமரை கிட்ட சண்டை போட்டேன்னு சொன்னேன்னு அதான் மனசுல வச்சுக்கிட்டு உம்முட்டிருக்கியா? ஏய், அப்ப நீ கூட என்ன புரிஞ்சுக்கல. போடா. தாமரை மேல உசிரே வச்சிருந்தா. அவ கூட இப்படியெல்லாம் வாழணும் கனவு கட்டு இருந்த தெரியுமா? அவ ஆத்தா சொன்ன சொல்ல எல்லாமே தரமட்டமா போச்சிருக்கா. நான் இந்த புழப்ப விட்டுறணுமா? விட்டுறட்டா? உன்னை வித்துட்டு 2 சென்ட்ல இடத்த வாங்கி வீடு கட்டணுமா? அப்பத்தான் பொண்ணை கொடுப்பாளாம். எனக்கு வர்ற கோவத்துக்கு ஆத்தா சொன்னதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போறாடாவ. இவளுக்கெல்லாம் என்னடா தெரியும் நம்மளை பத்தி? வீடு கட்டணுமா? வீடு எதுக்கு? என்ன சமாதி வைக்கவா? முடிஞ்சிருச்சுரா, எனக்கு அவளுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. உனக்கு நான், எனக்கு நீ, அப்படித்தான். நீ அதுக்காக கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காத. தண்ணியை குடி. அவளை மறக்கணும், அவ்வளோதான். நான் மறந்துடுறேன். கந்தா, அவளை மறக்கிறது அவ்வளோ கஷ்டமாடா? சொல்றா. என்னத்தான் இங்கே உட்காந்து எழுதுகிட்டு இருக்க? புரியுதுதான், புரியுது.
உங்க ஆத்தா உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள வாத்து வச்சிருக்கா. நீ என்னடானா அந்த கூதரப்பை உன்னால சுத்திக்கிட்டு இருக்க. அவன் ஒரு பரதேசி அன்னக்காவடி. அவனை கட்டிக்கிட்டு உன்னால நிம்மதியா ஒரு வேளை கஞ்சியாவது குடிக்க முடியுமா? நான் சொல்றத கேளுத்தா, அவன் நல்ல பைய கிடையாது, ஊர் ஊரா போற பைய. நாளைக்கு போற இடத்துல ஒரு தொடு பிடிப்பு வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ கண்ணக்கசிக்கிட்டு உங்க ஆத்தா கிட்ட தான் வந்து நிக்கணும் பாத்துக்க. நீ இல்ல, நான் சொல்றத கேட்க மாட்டேன். பட்டு திருந்துறகேச்சு, நான் வர்றேன். அண்ணே, சின்ராசு ரொம்ப நல்லவ, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி சொல்லு. அம்மாட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். சின்ராசு வேற வேலை செய்யட்டும்னு முடிவை சொல்லிட்டாங்க. அவனும் பிடிவாதமா இருக்கான். நீங்க தான் சின்ராசு கிட்ட பேசி. அவன் மனுஷன் பேசுவானா? ஏற்கனவே அவன் பல விஷயத்துல சிக்கி ஏகப்பட்ட பல்பு வாங்கி வச்சிருக்கேன். இருக்கிற பல்பு போதாதா? நான் கிளம்புறத ஆள விடு. அண்ணே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க தான் புது விஷயம். என்னம்மா நீ, தகப்ப இல்லாத பிள்ள. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. சரி, இப்ப என்ன? சின்ராசு அவன் பூம்பு மாட்டி தொழில விடணும், அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். நீ கேக்குறியா? இங்க வா. அடைச்சாங்க போச்சு. அதாயா தெரியல, மேச்சருக்கு அவுத்து விட்டுருந்தேன். கம்மாய் கிட்ட தான் என் மெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள மாட்டை காணங்கய்யா. என்ன ஓய், நம்ம சின்ராசுக்கு சிக்கல் மேல சிக்கல், என்ன பண்ணலாம்? அந்த ரியல் எஸ்டேட் பண்றானே மூர்த்தி. மூர்த்தியா? யாரு? அவன் தாங்க வட்ட செயலாளரு. ஓ, அவனா? அவன்கிட்ட பேசுங்க. அவனுடைய சகல பாடிதான் அம்மாபுரத்துல பிரசிடென்ட். ஓஹோ, நீ ஒண்ணு பண்ணு. சத்திரப்பட்டியில வட்ட செயலாளர் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, நீ போய் அவரை பாரு. சரிங்க. நான் போன் பண்ணி பேசுறேன்ப்பா. சரிங்க. இந்த பத்திரத்தை காட்டி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் மூல பத்திரம் கேட்டேன்னு வாங்கிட்டு வந்துருக்கேன். சரியா? சரிங்கண்ணே. ஐயா, ஐயா. ம், கும்புறங்கய்யா. ஓ, நீ தான் அந்த பூம்பு மாட்டுக்காரனா? ஆமாங்கய்யா. ஞானவேலை ஐயா சொன்னார், உன் மாடு 2 ஏக்கர் வெள்ளாமைய நாசம் பண்ணிடுச்சாமையா. சகலையிட்ட ஃபோனில் பேசினேன், 5000 ரூபா பணத்தை கட்ட சொல்லு, வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். 5000 ரூபாலாம் பெறட்ட முடியாதுங்கய்யா, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணும். என் மாடுயா. சரி, ஒரு 2000 ரூபா பணம் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் வா, மாட்டை ஓட்டிட்டு போயிடலாம். என்னயா, சரிதானே? என்ன பாப்பா? ஒரு 2000 ரூபா பணம் வேணும்ண்ணே, வட்டி கொடுத்துறேன். வீடு பத்திரம் வச்சிருக்கியா? இல்லைண்ணே. நகை என்கிட்ட ஏதுண்ணே? அதெல்லாம் முடியாது, போ போ. ஒரு உதவியா நினைச்சீங்கண்ணே. போங்கிறல்ல அண்ணே. போடா. வந்துட்டானுங்க வேலையில. வாணே கடக்காரனே. என்ன உதாரே? மூக்கனுக்கு டீ காபி கலர் ஏதாச்சும் கொடுங்க, குடிச்சிட்டு போனே. போடா உதார் கடைசா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? காப்பியை குடிம்ப, அப்புறம் நீ குடிச்ச காப்பிக்கு என்ன காசு கொடுக்க சொல்லுவ? உன் சங்காதமே வேண்டாம், நீயே குடிச்சிட்டு போ. ரொம்ப உசாருதான். தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அங்க போய் கேட்டு பாப்போம். வா. இங்கே நில்லு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
நமக்கு வேண்டியவர் தான், கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஆனா உனக்கு கொடுக்க யோசிக்கிற, வேணா மாட்டை விலை கொடுக்க சொல்லு, பட்டியில பணத்தை கட்டி நானே எடுத்துக்கிறேங்கிறாரு. நீ என்னப்பா சொல்ற? ஏ சின்ராசு, ஏய் சாமி, ஞானவேல் பண்டிதர் இருக்காரா? அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போயிருக்காரு. என்ன சின்ராசு, என்னப்பா என்ன முடிவு பண்ணிருக்க? அந்த ஆளு நாலு தடவை போன் பண்ணிட்டான், அவங்க கிட்ட காசு புல்லு முண்டி கிடக்கு. நீ விலைய மட்டும் சொல்லு, ஒரே பேமெண்ட்ல நான் வாங்கி தரேன். அப்படி பார்க்காதப்பா, எத்தனை நாளைக்கு தான் மாட்டை பிடிச்சிக்கிட்டே நாடோடியா சுத்திக்கிட்டு இருவ? மாட்டை வித்தமா காசை வாங்கி பேங்கில் போட்டோமா வட்டியை வாங்கி சாப்பிட்டமான்னு இல்லாமல் யோசிக்கிட்டு இருக்க. அட வேலையே சொல்லப்பா. மாட்டை விற்கிறதுல நேத்தே சொன்னல, எல்லாம் உன் நன்மைக்கு தான். மாட்டை விற்கிறதுலன்னு சொன்னலையா? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உன் பிள்ளைய விற்பையா? நீ நானே மாடு மாட்டிக்கச்சின் வைத்தறிச்சல் இருக்கேன், சும்மா மாட்டை கொடு மாட்டை கொடுன்னு உயிர் எடுக்கிறேன். இனிமே மாட்டை விலை கொடு, அது இதுன்னு என்கிட்ட வந்த தாமர கழுத்துல தாலி ஏறினாப்படுதே. என்ன சொன்ன? அட ஒண்ணு இல்லப்பா, தாமரை தாத்தா தாலி அட விடப்பா, நான் என்னடா என்னங்க விட்டா அடிச்சிருவீங்க போல, என்ன யாருன்னு தெரியலையா? நான் தாங்க ரமேஷ், வர்ச்சிக்குடி மாப்பிள்ள, உங்களை கூட பொண்ணு பார்க்க வந்தனே. ஓ நீங்க தானா? சாரி. பரவாயில்ல, சாரி எல்லாம் கேக்குறீங்களே. நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆ தெரியும் தெரியும், உங்க வீட்டுக்கு போனேன், உங்க அம்மா நீங்க கடையில இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அம்மா வேற எதுவும் சொல்லலையா? இல்லையே. என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நானும் இந்த ஊர்ல இருக்கிற சின்ராசுங்கிறவனும். என்ன லவ்வா? பரவாயில்லையே, வில்லேஜில் பிறந்துட்டு லவ் எல்லாம் பண்ணுறீங்க. எனிவே உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். வரட்டா? சாரிங்க. நல்லா சாரி சொல்கிறீங்க. உங்களை நான் தப்பாக நினைக்கலைங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுங்க, கண்டிப்பாக நான் வரேன். வரேங்க.
ஒன்றும் இல்லைடா, செத்த எரிச்சலாக இருக்கும். ரெண்டே நாளில் புண்ணு காஞ்சிரும், கொஞ்சம் பொறுத்துக்கையா. திருட்டு பயலுக, காசை பிடிங்கி திங்கிறதுக்காக கம்மா கரையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த உன்னை ஓட்டிகிட்டு போய் பட்டியில் கட்டிட்டானுங்களே, உன்னை துடிக்க துடிக்க அடிச்சிருக்கானுங்க, அவனுக்கு குடலை உருவிட்டு வந்துருக்கணும்டா. டே, என் சாமி மேலே கையை வச்சுட்டீங்களாடா, இனிமேல் உங்களுக்கு அழிவு தான்டா. நீ எதுக்கும் கவலைப்படாதியா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறை இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். என்னை மன்னிச்சிரியா, உன்னையும் கந்தனி பிரிக்கிறதுக்காக ஒருத்தன் சொன்ன யோசனையை கேட்டு என் புத்திய கடன் கொடுத்துட்டேன். உன் மாட்டை பட்டியில் அடைச்சி எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். ஊருக்கெல்லாம் அருள் வாக்கு சொல்ற சாமியிடா நீ, உன்னை அடி வாங்க வச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிடுற கந்தா. கந்தா அவளை போ சொல்றா. நீலி கண்ணீர் வடிக்கிறாள் அவ, இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லடா. அவ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், அவளை பார்க்கறதே பாவம். போ சொல்றா அவளை. போறாள இல்ல கழுத்து பிடிச்சு தள்ளட்டு மனு கேள்றா. வலிமையிலக்கா தாமரை எங்க? அவ மாட்டை தொழுவத்தில் கட்ட போயிருக்கா. ரெண்டு அழகு பால் இருக்குமா? எங்கடி மாடு சனியாக நிற்குது, நானே பால் வெளியே தான் வாங்குறேன். சரிக்கா, புள்ள அழுகுது, நான் போயிட்டு வரேன். சரி. அந்த மாப்பிள்ள பையன்கிட்ட என்னடி சொன்னேன்? நான் சின்ராசை தான் கட்டிக்க போறேன்னு சொன்னேன். அந்த பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனை பிடிக்கல. அந்த பிச்சைக்காரனதான் உனக்கு பிடிச்சிருக்கோ. எப்ப பார்த்தாலும் அவனை இளக்காரமா பேசாதம்மா. அவன் ஒரு மனுஷன், அவனையே நினைச்சிட்டு கிடக்குறல்ல. நீ எக்கேடோ கெட்டு போடி. இனிமே உனக்கு மாப்பிள்ளை கேட்டு எவன் விட்டு படி ஏற மாட்டேன். வேண்டாம், சின்ராசு தான் எனக்கு புருஷன். வணக்கம் டாக்டர். ஆ ஆ, என்னப்பா மாட்டுக்கு என்னாச்சு? மாட்டை பட்டியில் அடைச்சி போட்டு அடி அடினு அடிச்சிட்டானுங்க, வந்து என்னன்னு பாருங்க. என்னப்பா இதுக்கு போய் என்ன வர சொன்ன? இதுக்கு எதுக்குப்பா ஊசி? ராத்திரி பூரா தூங்காமல் நின்றுட்டே இருந்துச்சிங்கய்யா, அதுக்கு வலி போல் இருக்கு, ஊசி போட்டுங்கய்யா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு தான் வீணாக செலவாகும். பரவாயில்லைங்கய்யா. எனக்கு என்னப்பா? இந்த மாத்திரையை மூணு வேளை கொடு. சரிங்க சார். வணக்கம் ஐயா. ஏ சின்ராசே, நம்ம அரிசி கடைக்காரர் மாயாண்டி அண்ணா இருக்கார்ல, அவர் வீட்டில் குறி பார்க்கணுமா, உன்னை வர சொன்னாரு. மாட்டுக்கு அடிபட்டிருக்கு, ரெண்டு மூணு நாள் ஆகும், ஐயா கிட்ட சொல்லிருங்க. ஏப்பா மாடு நல்லா தானே நிற்குது? காலில் அடிபட்டிருக்குங்க, மாடு வராதியா? கஷ்டப்படுறியா, 1500 கிடைக்கும்னு பார்த்தேன், ரொம்ப தான் சலிச்சுக்கிற, அப்புறம் ஓ இஷ்டம். கந்தா, அரிசி கடை மாயண்டியான வீட்டில் குறி பார்க்க கூப்பிட்றாங்க, போனால் ஒரு 500,000 கிடைக்கண்டா, அம்மாவோட தாலியை திருப்பிடலாம்டா, போயிட்டு வந்துடலாமா? அண்ணே, நான் வந்துடேன் சொல்லுங்க. சரி சரி. டேய் வாடா. வீட்டோட சௌபாக்கியவதி, அருமை புதல்வி ஈஸ்வரி, பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கதான், தாய் இல்லாத புள்ள, நல்ல சம்பந்தம் தேடி வருது, கட்டி கொடுத்துடலாம்னு பெத்தவர் நினைக்கிறாரு, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், படிக்கணும்னு புள்ள சொல்லுது, இதனால இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. இவங்க குழப்பம்லாம் நீங்க ஒரு நல்ல முடிவா
தெளிவான முடிவா அந்த ஆத்தா மகமாயி கிட்ட கேட்டு அருள்வாக்கு சொல்றாங்கடா. அந்த ஆத்தா மகமாயி இறங்கி வந்துட்டாளா, அருள்வாக்கு சொல்லிட்டாளா? எல்லாரும் அருள்வாக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கடா கந்தா, சொல்றாங்கடா. இந்த புள்ளைய கட்டி கொடுத்துடலாமா, மேல படிக்க வைக்கலாமா? பிள்ளைய இப்ப கட்டி கொடுக்க வேண்டாம், அது ஆசைப்பட்டபடியே படிக்க வைங்கன்னு சொல்றான் கந்தன். வயசுக்கு வந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்குப்பா, காலம் கெட்டு போய் கிடக்குல்ல. பெத்தவங்க நீங்க அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையா, ஆனா கல்யாணங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, அதுக்கான வயசும் மனசும் பக்குவம் வரும்போதுதான் அவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். உங்க மகன் நாளைக்கு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஏன் கலெக்டராவோ கூட ஆகலாம், சின்ன வயசுலயே கட்டி கொடுத்து அது வாழ்க்கையை நாலு சோத்துக்குள்ள போட்டு முடைக்கப்படாதீங்க. உங்க பிள்ளைய படிக்க வைங்க, அது வாழ்க்கை அமோகமா இருக்கும். இதை நான் சொல்லல, அந்த ஆத்தா மகமாயி சொல்றான். சரிப்பா படிக்க வச்சிடுறேன். அம்மா சந்தோஷம் தானே? அந்த புள்ள முகத்துல சிரிப்பை பாருங்கயா, இதுக்கு மேல என்னைய வேணும்? போமா போய் அதை எடுத்துருவோம். கந்தா நம்ம வந்த வேலை முடிஞ்சது, ஐயாட்ட உத்தரவு வாங்கிக்கலாமா? இந்தாப்பா. ஆ நல்லதுங்கய்யா, போயிட்டு வா. சரிங்க வாடா கந்தா. நில்லு நில்லியா. எதுக்கு குறி பார்க்கணும்? தலு நில்லு. நீ பூம்பு மாட்டு காரன் தானே, இது என் கொலத்தொழிலு, இத தெய்வமா மதிப்பெண்ண சொல்லுவ? கொடு சொல்லு. இது மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு என் மேல ஆசை இருக்கு, ஆனா ஆசை இல்லாத மாதிரி நடிக்கிறான், என் மேல எரிஞ்சு விழுகிறான். பொண்ணு மனசு வேதனைப்படும்னு கூட அவனுக்கு தெரியல. அவனை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைச்சதில்ல. நான் ஆசைப்பட்டவன் கூட சேர்ந்து வாழ எனக்கு பாக்கியம் இருக்கா? இல்ல காலம் பூரா அவனே நினைச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம கண்ணீரோட தான் வாழணுமா? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உன் மாடிட்ட கேட்டு சொல்லு. சொன்னதை கேட்டுதானே இருந்த, நான் வேற உனக்கு தனியா சொல்லுமா? அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னடா முழிக்கிற, அவ ஆசைப்பட்டது நடக்காதுல்ல? அப்ப நடக்குமா?
அந்தா சூப்பரா செட் அப் பண்றடா. தாமரை என்னையும் கோர்த்து விட்டலாம்னு பாக்குறியா? அது நடக்காது. அன்னைக்கு அவ ஆசைப்பட்டது நடக்குமான்னு கேட்டதுக்கு புசுக்குன்னு தலையாட்டுற. போய் தானே சொன்னேன். என்னடா வெங்காய கடைக்காரனுக்கு ஒரு மாதிரி போக்கு வருது. இங்க பாரு, அவ விஷயத்துல நீ தலையிடாத, ஏன் போக்குக்கு விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் சரியா? இங்க பாரு, வேற யாத்தையாவது வச்சுக்க. சரி சரி வா, மேச்சலுக்கு போகலாம். டேய் நல்லா கேட்டுக்க, யாராவது கிட்டக்க வந்தா சவுண்டு கொடுக்கணும் சரியா? டேய் சவுண்டு கொடுத்துறாத, அவன் வந்தா என் தோலை உரிச்சிருவான். உனக்கு தாண்டா பச்சரிசியும் வெல்லமும் சாப்பிடு. என் செல்லம், உனக்காவது என் மேல இறக்கம் இருக்கேன். அவ ஏன்டா இப்படி இருக்கான்? அவ என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டானா? அம்மாவுக்கும் அவனுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு சித்திரவதப்படுறேன்டா. அவன் கொடுத்த கொலுசு, அவன் கட்டின தாலிய நினைச்சு அவன் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி புடிவதம் பிடிக்கிறான்? அவனுக்கு எல்லாமே நீதானே, நீதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கான். என்னை கட்டிக்கிட்ட நான் உன்னை அவன்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு பயப்படுறான். இனிமே நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்டா. இது எங்க அம்மா மேல சத்தியம். உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்டா, என் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன். எங்களை சேர்த்துவேடா கந்தா, நான் குழந்தை கூட பெத்துக்கலடா. அவன் எனக்கு வேணும், தயவு செஞ்சு அவனை என் கூட சேர்த்துவே. நீ நினைச்ச கண்டிப்பா அது நடக்கும். செய்வியா? செய்வியாடா கந்தா? நான் உன்னை நம்புறேன்டா. போயிருச்சு தச்சகுடிக்காரன, அதுல இருந்து எங்களுக்கு அதுக்கும் ஒட்டும் இல்ல உரம் இல்லாம ஆயிப்போச்சு. இப்ப அக்கா மகா வளர்ந்து நிக்கிறா, என்ன பண்றது? அப்பா வேற செத்து போயிட்டான். அதுக்கு எல்லாம் நல்லது கிட்டது நாங்க தான் முன்னாடி இருந்து பண்ணணும். அது எங்க கடமை இல்லையா? அண்ணே அதான் வந்த விஷயத்தை விட்டுவிட்டு என்ன இவங்க கிட்ட வாழ பேசிக்கிட்டு, இவெல்லாம் ஒரு மனுஷன். தம்பி சரின்னு சொல்லு, சிங்கப்பூர்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நாங்களே ஒண்ணு அனுப்பிச்சு வைக்கிறோம், அங்க போய் கை நிறைய சம்பாதிக்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாத, டிக்கெட்டு போக்குவரத்து விசா இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன் மாட்டை பத்தி கவலைப்படாத, தாமரை பாத்துக்குவா. நீ சரின்னு மட்டும் சொல்லு, நாங்களே முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். என்னடா பேசிக்கிட்டே இருக்கிற குத்துக்கள் மாதிரி பார்த்து நின்றுட்டே இருக்கிற? நீங்க தப்பா நினைச்சு கூடாது, தாமரையா நான் விரும்பினது நெசம்தான். அதுக்காக என் குலத்தொழில விட முடியாது. என் அப்பனுக்கு சத்தியமணி கொடுத்துருக்கேன், இதை பல தடவை சொல்லிட்டேன். மறுபடியும் மறுபடியும் இதை விட்டுட்டு வேற பொழப்ப பாருனா எப்படிங்க? எங்க அப்பன் பூசாரி, நான் மளிகை கடை வச்சிருக்கேன். அப்ப செஞ்ச தொழில் தான் பிள்ளைங்க செய்யணும்னு சட்டமா என்ன? தம்பி காலம் மாறி போச்சியா? செருப்பு தைக்கிறவன் கொட்டடிக்கிறவன் பிள்ளைங்கலாம் நல்லா படிச்சு டாக்டர் இன்ஜினியர்னு ஒசந்து நிக்கிறாங்க. நாம அவங்க கூட ஒண்ணுக்கு ஒன்னா பழகிற மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறோம். இந்த நிலைமையில போய் நீ குல தொழில் அது இதுன்னு பேசிட்டு தெரிஞ்சா எப்படி? அது வேறங்க, அது தொழில். குடும்பத்தை காப்பாத்த சாதி சார்ந்து அவங்கவுங்க வகுத்துக்கிட்ட பொழப்பு. இது கலாச்சாரம். பூம்பு மாடு, கிளி ஜோசியம், நாடி ஜோசியம், தெருக்கூத்து, கரகாட்டம், மேடை நாடகம், வில்லுப்பாட்டு, எசப்பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, கதை, கவிதை, இலக்கியம், சினிமா, இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் தொழில்னு சொல்ல முடியாது, எல்லாமே கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள். நம்ம மக்களால் அதிகமாக விரும்பக்கூடிய அம்சங்கள். கலாச்சாரங்கிறது விலை கொடுத்து வாங்குற பொருள் இல்லைங்க, அது ஒரு பொக்கிஷம். நம் முன்னோர்கள் விட்டுட்டு போனது, அதை நாம் பாதுகாக்கணும். கலாச்சாரம் சார்ந்து இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் குலத்தொழிலை விட்டுட்டு வேற பொழப்பை தேடி போனால் கலாச்சாரமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானம் வளரட்டும், வேற என்னென்ன புதுமைகள் வேணாலும் வரட்டும், ஆனால் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியது என்ன மாதிரி ஆளுங்களோட கடமையா?
நான் பூம் பூம் மாட்டுக்காரன் தான், அதை விட்டுட்டு என்னால் வர முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கயா. தம்பி என்னென்னமோ சொல்கிறீங்க, பாதி புரியுது பாதி புரியலை. இங்கே பாரா, சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு கூடாது. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காதல கேளு, புரியுதா? டேய், திரும்பவும் அடுத்த வாரம் வரோம், நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. அதுதான் உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது, புரியுதா? வாடா. பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, வரேன். வண்டி இருக்கு, குதிங்கால் வலி, நடக்க முடியல. இங்கேயே பத்து நாள் தங்கி இருந்து தொடர்ந்து வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கப்பா. பண்டிதர் புள்ள சீஃப் டாக்டர், இவர் ரெண்டாவது புள்ளையும் அப்பல்லாவில் டாக்டரா வேலை பார்க்குறாரு. இவரை அங்கேயே வச்சு வைத்தியம் பண்றேன்னு சொன்னாங்க, இவர் தான் மறுத்துட்டார். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேயா. நாளைக்கு காலையில் இந்த ஊரை விட்டு போகிறோம், அதை சொல்லிட்டு போனான்னு வந்தேன். ஏண்டா ஊரை விட்டு போகிறேன்? மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய், அப்போதான் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். உன்னை காப்பாற்றுவான். போயிட்டு வா. போடா சென்றாசு. தாமரை பார்க்குற. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்காம, உன்னோட உத்தரவு இல்லாமல் நான் எதையும் செஞ்சதில்லை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ஏன் விருப்பப்படி செய்யப்படுறேன். நாளைக்கு பொழுது விடுத்ததும் நாம் இந்த ஊரை விட்டு போக போகிறோம். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்கிறானேன்னு பார்க்குறியா? காலையில் தாமரையோட மாமனுக்கு ரெண்டு பேர் வந்து என்னை மிரட்டிட்டு போனானுங்க. நான் தாமரையை கட்டிக்கிட்டு சிங்கப்பூருக்கு சம்பாதிக்க போகணுமா? தாமரை ஒன்று பார்த்துக்கோலாம். அவ யார உன்னை பாத்துக்கிறதுக்கு? நான் என்ன செத்த போனேன்? என் வீட்டுக்கு வந்து என்னைய அம்பளம் பண்ணிட்டு போறானுங்க. அக்கா மகனா அவ வீட்டுக்கு போய் கெத்த காட்டணும். என்ன அதை செய்ய இதை செய்ய சொல்றதுக்கு இவங்க யாரா? நீயும் சொல்ற என்ன? அவங்க சிங்கப்பூருக்கு அனுப்புறாங்களாம். இது உனக்கே நியாயம் படுதா? என்னடா சொல்ற? நான் போகவா? ஏண்டா, நான் கடத்தலுக்கு போயிட்டு வர அரை மணி நேரம் லேட்டானா நீ கத்தி ஊரை கூட்டிப்படுவ? நீ என்னை விட்டு தனியாக இருந்துடுவியா? உதப்படுவாமா? அந்த தாமரை உன்னை பார்த்து கிழிச்சிடுவாளா? ரெண்டு நாள், ரெண்டு நாள் பாப்பாடா. அதுக்கப்புறம் தினமும் காலையில் உனக்கு பருத்தி கொட்ட பொண்ணாக்கு வாங்கி போடுவாளா? உனக்கு குளிப்பாட்டி விடுவாளா? மேச்சல் கூட்டி போவாளா? ராத்திரி ஆச்சுன்னா உனக்கு எஃப்எம்ல பாட்டு போடணுமே, யாரா போட்டு விடுவா? நீ சீக்கு பிடிச்சி கிடந்தீன்னா உன்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகலா? அம்மா அம்மா நீ என்னை பாசமாக கூப்பிடுவே. நான் போயிட்டா யாரடா கூப்பிடுவ? இவரை விட்டுட்டு ஃப்ளைட் பிடிச்சி சிங்கப்பூருக்கு போகணுமாம்ல, சிங்கப்பூருக்கு அப்படியே ஏறி விதிச்சேன் வை. என்னை போக சொல்றதுக்கு நீ யாரா? போகணுமாம்ல.
இவர் விட்டுவிட்டு சிங்கப்பூருக்கு போகணுமாம்ல. டேய், உன் மனசை தொட்டு சொல்றா, உன்னை விட்டுட்டு நான் சிங்கப்பூர் போயிருட்டா சொல்றா. எனக்கு நீ மட்டும் போதுண்டா, இந்த கல்யாண கருமதி எதுவுமே வேறடா, என்ன புரிஞ்சுக்கடா. குடிச்சிட்டு தூங்குடா, விடிஞ்சதை கிளம்பணும். புண்ணாக்கு தண்ணி அப்படியே இருக்கு. என் குடிய கெடுத்துட்டியடா கத்தா.
பா. இந்த மாட்டை காணோம். வெள்ளையா தாட்டியா இருக்கு. சரி பாத்தீங்களா? பாக்கலையா பா. என் மாடு காணா போச்சு, வெள்ளையா தாட்டியா இருக்கும், பாத்தீங்களா? பாக்கலப்பா. கந்தன், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதியா? மாரியம்மா கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான், கவலைப்படாதயா. என்னப்பா சின்ராசு, உன் மாட்டை காணமாம்ல? அந்த பொட்டி கடைக்காரன் சொல்லித்தான்ப்பா எனக்கே தெரியும். உன் மாட்டை பட்டியல் அடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான்ப்பா. அதுலேருந்து தாமரை கூட என்கிட்ட பேசுறதே இல்லை. ஆனா இப்போ உன் மாடு காணாம போனதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. சத்தியமா சொல்றேன், என் மூணு புள்ள மேல சத்தியமா சொல்றேன். என்னப்பா பேசவே மாட்டேங்கிறேன். எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்லை. என் கந்த என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டேன், கட்டி போட்ட கயத்தை அத்துக்கிட்டு போயிட்டேன். காளைகளுக்கு பசுமாட்டு நோக்கம் வந்தா இப்படிதான் திடீர்னு கயத்தை அத்துக்கிட்டு ஓடிடும். போய் 10-15 நாள் கழிச்சு, ஏன் 1-2 மாசம் கழிச்சு கூட திரும்பி வந்துரும்ப்பா. உன் மாடு காணாம போய் 1 வாரம் தானே ஆகுது, வேணாலும் பாத்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரத்துல உன் கந்தன் திரும்பி வருவேன். அழுகாதப்பா, நான் தேடி பார்க்குறேன். அதுக்கு இடையில ஏதாச்சும் தாக்கல் கிடைச்சுன்னா நான் சொல்கிறேன்ப்பா. நீ எப்படி உன் கந்த மேலே பாசமாக இருக்கியோ, அதை விட கந்த உன் மேலே பாசமாக இருக்கான். உன்னை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டாயா? வந்துருவான், நீ தைரியமாக இரு. நீ சொன்னபடியே கேக்குறடா, என் அப்பனுக்கு பணி கொடுத்த சத்தியத்தை கூட விட்டுறடா. நான் தாமரைய கட்டிக்கிறடா, எந்த ஊருக்கு வேணாலும் போறேன். நீ திரும்பி வந்துற ஐயா, என்ன தவிக்க விட, நான் செத்து போயிருவேன்டா. நீ வந்துட்டு போன மறுநாள் காலையில திடீர்னு நெஞ்சு வலி வந்து பண்டிதரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னதுனால உனக்கு தகவல் சொல்லி உள்ளப்பா. பண்டிதர் என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். நீ எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா உன்னை ஆசீர்வாதம். தம்பி. என்னாச்சுங்கய்யா? ஓ மாடு வடகிழக்கு திசையில 25 கிலோமீட்டருக்கு அப்பால. வடகிழக்கு திசைனா? பெரிய குளம் பக்கத்தில் தாமரகுளம் ஏரியாவில் உன் மாடு சுற்றிக்கிட்டு தெரியுது. அது பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கு, போய் உடனே ஓட்டிட்டு வந்துரு. சரிங்க. Thank you.
நான் போய் தொலைஞ்ச ஏப்பா சென்ட்ராஸ் சென்ட்ராஸ் என்னப்பா நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேண்ணே உங்கள் மகன் எப்படின்னு இருக்கு நல்லா இருக்குப்பா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சம்பந்தி வீட்டிலேருந்து வந்து கூட்டு போயிட்டாங்கப்பா முழுகாமல் இருக்கு அஞ்சாவது மாதம் போய் பிள்ளைய பார்த்துட்டு இப்போ தான் வர்றேன்ப்பா ரொம்ப சந்தோஷண்ணே நாங்கள் தான்ப்பா அவசரப்பட்டு தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்தில் நிறுத்தி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேயா நீ மறுபடியும் கட்டாயமாக ஊருக்கு வரணுப்பா அப்போ தான் சென்ட்ராஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு நிம்மதி ஆமாம் எங்கேப்பா உன் மாடு மாடு இந்தாப்பா உன் மாட்டுக்கு பட்டு துண்டு எதையும் நீ மனசில் வச்சுக்கிறாத உடனடியாக நீ நம்ம ஊருக்கு வந்து சேரு சரியா சரிண்ணா வரேன்ப்பா ஐயனாரப்பா என் கந்தனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துட்டேன்னா வர்ற திருவிழாவுக்கு பால் கொடை எடுத்து பூக்குழி இறங்குறேன் என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துறியா சின்ராசு உன் வேண்டுதல் நிறைவேற போகுதுப்பா அதுக்காக தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னன்னே சொல்கிறீங்க செவரக்கோட்டையில் நாகப்பண்ணு ஒரு மாட்டுத்தரையை இருக்கானா அவன் தான் திருட்டு மாட்டையெல்லாம் கம்மியாக விலை கொடுத்து வாங்கி மேலாவன் பார்த்து கைமாற்றி விட்டுருவானா அவனை போய் பார்த்தா ஏதாச்சும் தாக்கல் கிடைக்கும்னு என் சகலப்பாடி சொன்னாப்புல பாப்பா இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் மாட்டு சேர்ந்த ஒரு ரெட்டு போய் அவனை பார்த்துட்டு வந்துடுவான் வா ரெண்டு ஒட்டஞ்சத்திரம் அந்த பக்கத்தே சிறப்பு இல்லப்பா சரி என்ன விலை சொல்லுங்க என்ன விலை கொடுப்பீங்க ஒரு 40,000 ரூபாய் 40,000
இதுக்கே வாய புழுக்கிறீங்க. 75,000 ரூபாய் கேரளா வியாபாரிக்கு ஏத்திட்டு இருக்கேன். பெரியகுளம் தாமரகுளம் பக்கத்துல தான் மேஞ்சிட்டு இருந்துச்சான். நம்ம பசங்க தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. அது ஏதோ கோயில் மாடா இருக்கும் போல. அதை பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. நம்ம பசங்க கையை காலெல்லாம் குத்தி கிழிச்சிருச்சு. நிறைய மாடு இருக்குல்லண்ணே, வேற ஏதாவது ஒன்று பாருங்க. 100,000 தரேன், இந்த மாட்டை வாங்கி கொடு. என்ன 100,000 சிங்கிள் பேமெண்ட் முடியுமான் பாரு, இல்லாட்ட சந்தையில வேற மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். பாப்பா இருந்த இருந்த ஏன் அவசரப்படுற? ஒரே நிமிஷம் சேட்டாட்ட பேசிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போ போ போ. சின்ராசு நீ பதட்டப்படாத, கந்தனோட தான் போறோம். வெட்டி பிரியாணி போட்டாங்க பா. ஐயோ கந்தா, என்ன நீ எல்லாம் மனுஷனடா? மாடுகளை நம்ம ஜனங்க சாமி மாதிரி கும்பிடுறாங்க. பெத்த தாய்ங்க பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பசு பால் கொடுக்குதுரா. தான் ஈண்ட கண்டுகளுக்கு கூட கொடுக்காம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குதுரா. நம்ம உடம்புல ஓடுறது அதுகளோட ரத்தம்டா, அதுகளை போய் கொள்றீங்கடா பாவிகளா. நம்ம
நாம சாப்பிடறதுக்காக வயல் உழுது வண்டி இழுத்து பாரம் சுமந்து காலம் பூரா நமக்காகவே வாழ்ற ஜீவன்கடாதுங்க, அதுங்களை போய் கொல்றீங்களடா. இன்னும் கொஞ்ச நாள் போனா மனுஷனே அடிச்சு சாப்பிடுறீங்கடா. மாடுகளை அடிச்சு சாப்பிடுறதும் நம்மளை பெத்த அப்பனை ஆத்தாலே அடிச்சு சாப்பிடுறதும் ஒண்ணுதான்டா. விலங்குக பறவைகள்லாம் நம்ம என்ன பண்ணுதுக, நம்மளை நத்தி தாண்டா வாழுதுக. நாம போடுற இறைய தின்னு விட்டு அதுக பாட்டுக்கு தெரியுதுங்க, அதுகளை ஏன்டா ஓவத்திரம் பண்றீங்க? அதுகளுக்கு அஞ்சறிவு தான், நமக்கு ஆறறிவு. அதுகளுக்கு இருக்கிற நன்றி கூட நமக்கு இல்லையாடா. அறிவே இல்லாத உங்ககிட்ட போய் இதை பேசுற பாரு, போடா. போயா, இனிமேலாவது நல்ல உழப்பு போல வா. கந்தா, நான் போறேன்டா. நீ இல்லாத இந்த வீட்டில் இனிமே நான் உனக்கு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்டா. காசி ராமேஸ்வரன் போய் எத்தனை தடவை முழுகினாலும் அந்த பாவம் தொலைவான்னு தெரியலடா. இங்க பாரு, பழனிச்சாமி என்ன உனக்காக வாங்கி கொடுத்த பட்டு துண்டு, இந்த உனக்கு கோடி துணி.